வந்து இந்த பெட்ரோல் டேப் போயிடுச்சு. இந்த டேப் போயிடுச்சு எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கோம், இந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஸோ இது வந்து பெட்ரோல் டேப் போயிடுச்சு, இது வந்து டேப் மாற்றி ஆகணும். இதை உள்ளே இருக்கு பாருங்கள் அந்த டேப்பு. ஸோ இதுதான் இது. ஏன்னா இது வந்து எப்படின்னா, இது உரியக்கூடிய சக்தி நம்ம வந்து இன்ஜின்லேருந்து ஒரு டியூப் போகுது. இந்த டியூப்பில் வந்து இந்த டியூப்பில் தான் உள்ள இன்ஜின் ஏர் உள்ளே வலிக்கும் போது, இன்ஜினுடைய ஏர் உள்ளே வலிக்கும் போது இந்த பெட்ரோல் வந்து வரணும். இது வந்து தானாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா டேப் உள்ளே வந்து உள்ளே ப்ராப்ளம். ஸோ அந்த டேப்பை வந்து மாற்றிடணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த டேப்பை வந்து கழட்டியாச்சு. கழட்டினா இந்த மாதிரி இந்த ஸ்பேனரில் வந்து அழகாக கழட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதாவது 29 + 24 இந்த ஸ்பேனர் இருந்தால் இந்த இதை கழட்டிடலாம். இதை ஸோ இதை கழட்டி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதை கழட்டி வெளியே எடுத்துருங்க. இது சுத்தமாக வெளியே வந்துடும். அப்புறம் இதுதான் அந்த புது டேப்பு. அந்த டேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வரும். இந்த ஃபில்ட்ரு வந்து உள்ளே அழகாக உள்ளே போட்டு அப்படியே நிற்க வச்சிடணும். ஸோ இந்த நெட்டை வந்து அழகாக உள்ளே போட்டோம்னா டைட் ஆகிடும். இப்போ நான் டைட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி தான் இந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துங்க. இந்த வசம் கரெக்டாக இந்த இதுக்கு நேராக அப்படி வச்சு கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு நம்ம டீப் வந்து கரெக்டாக கார்போட்டுக்கு வரக்கூடிய இந்த சைடு தான் வசம். ஸோ இந்த இந்த கார்னர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. அதுக்கடுத்தது இந்த ஸ்பேனர் வந்து 24 போட்டிங்கன்னா அழகாக டைட் ஆகிடும். இதுதான் இது. ஸோ இது வந்து வசம் இப்படி வரணும். இதுதான் கரெக்டான வசம். இப்போ நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு மாட்டிட வேண்டியது தான். இப்போது பெருசாகிற டீப் வந்து மேலே வரும், கீழே சிறுசாகிற டீப் வந்து கீழே இருக்கும். இதுதான் நமக்கு பெட்ரோல் டேப்புக்கு மாட்டக்கூடிய ஒரு இதுவே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பெட்ரோல் டேப். அதாவது இது சின்னது வந்து கீழே வரும், பெருசு வந்து பெட்ரோல் மேலே வரக்கூடியது. இதுதான் இது ரெண்டும் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா சின்ன டியூப். அதாவது நமக்கு என்னென்னா இந்த சின்ன டியூப், இந்த சின்ன டியூப் வந்து இது வழியாக வந்து இது வழியாக வந்து இது இது வழியாக வந்து இது வந்து எங்கே வரும்னா கரெக்டாக இந்த ஃப்ளாஞ்சில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இது எதுக்குன்னா நம்ம பெட்ரோல் இன்ஜின் ஏர் வந்து வலிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலு இதில் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் டேப் மாற்றினோடனே இதில் பெட்ரோல் வரல பாருங்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பெட்ரோல் வந்து நம்ம ஏர் இதில் வலிச்சோம்னா அந்த மாதிரி பெட்ரோலு இதில் ஈஸியாக வரும். இது இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அடுத்தது இந்த டியூப் அதே மாதிரி வச்சு கரெக்டாக அப்படி உள்ள எடுத்துகிட்டு வந்துருங்க. இதுதான் இது. ஸோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கார் போட்டு இந்த இடத்துல இதை வந்து அழகாக இதில் உள்ள சுருட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்து இங்கே ரெண்டு போல்டு வரும், டெனம் போல்டு. இங்கே ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு போல்டு, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு போல்டு. இந்த மாதிரி 4 போல்டை கட்டிங்கன்னா இந்த டேங்க்கு வந்து வெளியே ஈஸியாக வெளியே வந்துடும். அப்படியே நம்ம டேப்பு ஈஸியாக உள்ளக்கிற டேப்பும் மாற்றிக்கலாம். இப்போ பெட்ரோல் லீக்கு வந்து இப்போ கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டீப்பை வெளியேற்றாவே பெட்ரோல் ஊற்றும். இப்போ ஊற்றலை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஹோண்டா டியோ அது பெட்ரோல் டேப்.